மக்களவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் கூடிய ஆற்று மணல்களை எடுத்து அந்த மணல்களை ஸ்மக்லிங், அது கடத்தி கணக்கிலே வராம சட்டத்துக்கு புறம்பாக விற்பனை செய்வது மூலமாக சுமார் 60,000 கோடி இதுவரை சம்பாதிச்சிருக்காரு துரைமுருகனும் துரைமுருகனோட மகனும். இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறது வேற யாரும் கிடையாது, திமுகவுடைய முக்கியமான நிர்வாகி. இதன் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன? உண்மையிலே துரைமுருகனும் அவருடைய மகன் கதிரானந்தும் சேர்ந்து எவ்வளவு கோடிகளை கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு வெவ்வேறு கணக்குகள் போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நாம நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம். இன்னைக்கு நீதிமன்றத்தில், இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கு தமிழக அரசு, அதாவது திமுக அரசு ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கு. அந்த மனுவின் மூலமாக திமுக அரசு வெட்ட வெளிச்சமாக என்ன செய்ய முயற்சி பண்ணுது அப்படின்னா, துரைமுருகனை மட்டும் கிடையாது, அவருக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் கூடிய மணல் மாஃபியாவாக அறியப்பட்ட புதுக்கோட்டை ராமச்சந்திரன், அதுக்கு திண்டுக்கல் ரத்தினம் போன்ற நபர்களை காப்பாற்றுவது எப்படி, அதை காப்பாற்றுக்கான முயற்சியில் எந்த மாதிரியான வழிவகைகளை நம்ம போகணும் அப்படின்னு திட்டமிட்டே திமுக அரசாங்கம் முயற்சி பண்ணுன்றது என்னுடைய முதலாவது குற்றச்சாட்டு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடிக்கக்கூடிய தமிழக அரசுடைய செயல்பாடு எப்படியானது அதை நாம எப்படி பார்க்கணும், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்பு தமிழக அரசு இன்னைக்கு தாக்கல் பண்ணிருக்கக்கூடிய அந்த மனு இருக்கு இல்லையா, அதுல எதற்காக தாக்கல் பண்ணிருக்காங்க, அந்த மனுல தமிழக அரசு என்ன சொல்ல முயற்சி பண்றாங்க, இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். தமிழக அரசு இன்னைக்கு தாக்கல் பண்ணிருக்கக்கூடிய அந்த மனு எதற்கு எதிரானது அப்படின்னா, சமீபத்தில் ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 10 IAS ஆபீசர்ஸ், முக்கியமாக மாவட்ட ஆட்சியாளர்கள், மாவட்டத்துடைய கலெக்டர் இருப்பாங்களே, 10 மாவட்ட கலெக்டர்களுக்கு சம்மன் கொடுத்து வர சொல்லியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, இந்த மணல் கொள்ளை சம்பந்தமாக, இந்த மணல் கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியாளராக அவங்கள்ட்ட விசாரணை நடத்த வேண்டியிருக்கு. எனவே அவங்க எல்லா பேருமே ஆஜராக சொல்லி அமலாக்கத்துறை கேட்டுக்கிறாங்க. இதுதான் 5 நாளைக்கு முன்னுக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரி அனுப்பின சம்மன். இந்த சம்மனை எதிர்த்து தான் இன்னைக்கு தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க. என்னன்னு போறாங்க அப்படின்னா, இந்த மைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதாவது கனிம வளம் இருக்குல்ல, இந்த கனிம வளத்துறைன்றது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்குல்ல, அதாவது PMLA ஆக்ட், அதாவது சட்டத்துக்கு புறம்பாக பண பரிமாற்றம் செய்வது இல்ல பண பரிவர்த்தனை செய்வது இல்லையா, அது கருப்பு பணத்தை நல்ல பணமா மாத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய விஷயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய இந்த PMLA ஆக்ட் இருக்குல்ல, அந்த சட்டம், இந்த சட்டத்தின் கீழே இந்த கனிம வளத்துறை வராது. அப்படி வராத நிலைமையில கனிம வளத்துறைக்கும் கீழே இந்த மணல் எடுக்கிற சம்பந்தப்பட்ட விஷயத்துல 10 மாவட்டத்துடைய கலெக்டருக்கு சம்மன் கொடுத்து வர சொல்லியிருக்கின்றது அதிகாரத்தை மீறும் செயல், அதாவது அமலாக்கத்துறைக்கு இருக்கக்கூடிய பவர் இல்லையா, அந்த அதிகாரத்தையே மீறும் செயல். எனவே இந்த நடவடிக்கைன்றது மாநிலத்தில் கூடிய அதிகாரிகளை மிரட்டும் செயல் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்பாக ஒரு 20-25 நாட்களுக்கு முன்பாக தமிழகம் முழுவதும் 34 இடங்கள்ல, முக்கியமாக 25 குவாரிகள்ல, மண் எடுக்கக்கூடிய குவாரிகள்ல நேரடியாக அமலாக்கத்துறை சென்று ஒரு பெரிய ரயில் ஒன்று நடத்தி முடிச்சிருந்தாங்க. அதை தொட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நீர்வளத்துறையில் இருக்கக்கூடிய முதன்மை பொறியாளர், அதாவது சீஃப் இன்ஜினியர் முத்தையா அவர்களுக்கு சம்மன் கொடுத்து வர சொல்லியிருந்தாங்க. அவர் ஆஜராயிட்டாரு, அவருக்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரிட்டையரான பொதுப்பணித்துறை இன்ஜினியர், அதாவது சீஃப் இன்ஜினியர் PWD, அதில் கூட சீஃப் இன்ஜினியரான ரிட்டையரான இன்ஜினியர் திலகம் என்பவருக்கு ஒரு சம்மன் கொடுத்துருந்தாங்க. அவரையும் இது சம்பந்தமாக, இந்த மனக்குலை சம்பந்தமாக விசாரிக்க வேண்டி அவருக்கு ஒரு சம்மன் கொடுத்து அவரை வளர்ச்சியிருந்தாங்க. அதற்கடுத்து கான்ட்ராக்டர்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமான மணல் மாஃபியா புள்ளிகளான புதுக்கோட்டை ராமச்சந்திரன் மற்றும் அதுக்கப்புறம் திண்டுக்கல் ரத்தினம், இவங்க சம்பந்தப்பட்ட உறவினர்கள், இவங்க சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள், அதுக்கப்புறம் இவங்க சார்ந்த மிக முக்கியமான புள்ளியான கரிகாலன், இவங்க எல்லா சம்பந்தப்பட்ட நபர்களுக்குமே சம்மன் கொடுத்துருவாங்க. அப்படி சம்மன் கொடுத்த அமலாக்கத்துறை கூடுதலாக யாருக்கு சம்மன் கொடுக்குது, மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு, முக்கியமாக 10 மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு சம்மன் கொடுக்குது. இந்திய வரலாற்றிலேயே, முக்கியமாக தமிழக வரலாற்றிலேயே 10 மாவட்ட ஆட்சியாளர்களை சம்மன் கொடுத்து வர சொல்லியிருக்கு. இதோட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. ஆனால் எந்த ஒரு மீடியாவும் விவாதம் பண்ணவே கிடையாது. சரி, அது ஓரம் வைக்க. இப்போ இந்த விஷயத்தை எதிர்த்து தான் தமிழக அரசு என்னன்னு போகுது, அப்படி அழைக்கிறதுக்கு அந்த 10 IAS ஆஃபீஸர்ஸை கலெக்டரை அழைக்கின்றது சட்டத்துக்கு புறம்பான விஷயம், அதிகாரத்தை மீறும் செயல் அப்படின்னு போயிருக்கே ஒழிய, உருவாகிருக்கக்கூடிய, அதாவது இன்னைக்கு உருவாகக்கூடிய அந்த குற்றச்சாட்டு பாருங்க, மணல் கொள்ளை மூலமாக 60,000 கோடி திமுக அரசாங்கம் கொள்ளையடிச்சிச்சு, அது முக்கிய அமைச்சரான துரைமுருகனும் அவரோட மகன் கொள்ளையடிச்சான்னு ஒரு குற்றச்சாட்டுல, அதுக்கு தமிழக மக்கள்கிட்ட பதில் சொல்ல விரும்பாத தமிழக அரசு நீதிமன்றத்துக்கு எதுக்கு போகுது, இந்த குற்றவாளிகளை எப்படி காப்பாற்றலாம்னு திட்டம் போறாரு ஸ்டாலின். இவர் ஒரு முதல்வரா? நான் சொல்றேன், இப்படியான முதல்வர் தமிழக அரசு கிடைச்சதுல பெரிய பாவமே பண்ணிருக்கு. ஏன்னா, கருணாநிதியை விட 100 மடங்கு மோசமான முதல்வராக MK ஸ்டாலின் அவர்கள் உருவெடுத்திருக்காரு இந்த விஷயத்துல, இது மணல் கொள்ளையில. அது எப்படி நான் சொல்றேன், அதற்கு முன்பாக தமிழக அரசு எதன் அடிப்படையில், இது சட்ட ரீதியான நடவடிக்கை தானே, ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைன்றது
தமிழ் அரசு தனக்கான அதிகாரத்தை நீதிமன்றத்தில் முறையிடுறது சரிதானே அப்படிங்க பேசலாம். அதுக்காக தான் திமுக முயற்சி பண்ணுது. ஏன்னா என்ன சொல்ல போது, மணல் கொள்ளையிலேருந்து ஒட்டுமொத்தம் மக்களை டைவர்ட் பண்ணி இந்த கேஸ் மூலமாக என்ன சொல்லணும்னா, மத்திய அரசு எங்களை மிரட்டுது, மத்திய அரசு எங்களுக்கான அதிகாரத்தை பிடிங்கிருச்சு பருங்குது அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. அந்த ஒப்பாரியை தான் நீதிமன்றத்தில் போய் வைக்கிது. யாருக்கு எதிராக? அமலாக்கத்துறைக்கு எதிராக. முதலாவது சின்ன ஒரு விஷயத்தை விளக்கம் கொடுத்துறது நல்லது. அதுக்கடுத்து முக்கியமான விஷயத்துக்குள்ள போகிறேன். அது என்ன அப்படின்னா, இது எதன் அடிப்படையில் எம் கே ஸ்டாலின் அரசு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2021 ஒரு முக்கியமான வழக்கு ஒன்று அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு வந்துச்சு. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, இந்திராணி பட்நாயக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கும், இதே அமலாக்கத்துறைக்கும் அப்புறம் இந்திராணி பட்நாயக்குன்னு மைனிங் சம்பந்தப்பட்ட துறையில் கூட ஒரு கான்ட்ராக்டர் இருக்கும், இவங்க ரெண்டுமான ஒரு முக்கியமான வழக்கு. அந்த வழக்குடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, அங்கிருந்து கனிம வளம் எடுக்கப்படுது, எடுக்கப்பட்ட கனிம வளமும் காற்று அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை என்ன பண்றாங்கன்னா, அப்படி வித்தியாசம் இருக்குன்னா அப்போ கருவு பணத்தை நல்ல பணமாக மாத்துறதுக்கான முயற்சியும் அங்கே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை என்ன பண்றாங்கன்னா, ஒரு வழக்கை பதிவு செய்கிறாங்க. அதாவது கனிம வள கொள்ளையின் மூலமாக அங்கே இந்த இந்திராணி பட்நாயக் சம்பந்தப்பட்டவங்க சம்பாதிச்சாங்க அப்படின்றது வழக்கு. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது ஏஎம் கான்வில்கர் அப்புறம் தினேஷ் மகேஸ்வரி இந்த இரண்டு நீதியரசர்கள், அதாவது உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் ஏஎம் கான்வில்கர் அதுக்கப்புறம் தினேஷ் மகேஸ்வரி இவங்களுக்கு கீழே தான் வருது. அவங்க ஒரு முக்கியமான கருத்துன்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது கனிம வளத்தை வெட்டி எடுக்கிறாங்க, அந்த கனிம வளத்தை வெட்டி எடுத்து அதனுடைய காசு எடுத்து அவங்க பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க. அவர் டெபாசிட் பண்ணும்போது எடுத்துதான் சொன்ன கனிம வளத்துக்கான அளவுக்கும் அவங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணாங்களே அந்த அமௌண்ட்டுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல, வித்தியாசம் அதிகமாக இருக்கு. எடுத்துக்காட்டு சொல்றேன், ஒரு 5000 யூனிட் மண்ணை நான் திருச்சி பக்கத்தில் கூட ஏதோ ஒரு ஆத்து படிக்கல நான் எடுத்தேன்னு கணக்கில் எழுதியிருக்கேன். ஆனால் நான் பேங்க்ல டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை வச்சு பார்க்கும்போது நான் 5000 யூனிட் எடுக்கல, நான் எவ்வளோ எடுத்துருக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னா 5800 யூனிட் எடுக்கிறக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு அமலாக்கத்துறை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல 800 கூடுதலாக யூனிட் எடுத்தாங்களே, அந்த கனிம வளத்தை வெட்டி எடுத்துருக்க முடியா, அதனால் சம்பாதிச்ச காசு இருக்கலையே அதை நான் நல்ல பணமாக மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பேன் அப்படின்னு அமலாக்கத்துறையே வாதம். அதற்கு நீதியரசர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கே ஒவ்வொரு மாநில அரசுக்குமே சட்டம் இருக்குது. என்ன சட்டம் இருக்குது அப்படின்னா, கனிம வளம் இப்படி வெட்டி எடுக்கும்போது கூடுதலாக எக்ஸஸாக வர்றதுல அந்த விஷயங்களை பின்னாடி கால்குலேட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அதற்கு பனிஷ்மெண்ட்டோடு சேர்த்து அவங்க மீண்டும் அந்த தொகையை கட்டுறதுக்கான வழிவகைகள் உண்டு, அதற்கான சட்டங்கள் உண்டு. எனவே இது நேரடியாக சட்டத்துக்கு புறம்பாக பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு வராது. எனவே இதற்கு ஸ்டே ஆர்டர் கொடுக்குறோம். அதே நேரத்தில் நீங்கள் விசாரணையை தொடரக்கூடாதுன்னு கிடையாது, ஆனால் விசாரணை சம்பந்தமாக இந்த இந்திராணி பட்நாயக் சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணுற நடவடிக்கைகளை அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த வழக்கின் அடிப்படையில் தான் இன்னைக்கு எம் கே ஸ்டாலின் அரசு என்ன பண்ணுதுன்னா, இந்த கனிம வளத்துறையே எதுக்கு கீழே வராது, இந்த பிஎம்எல்ஏ அதாவது மணி லாண்டரிங் கேஸ் கீழே வராது, எனவே நீங்க இதன் அடிப்படையில் சம்மன் கொடுத்து வர சொன்னதே தப்பு அப்படின்னு போறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு 5000 யூனிட் எடுக்க வேண்டிய இடத்துல 5100 இல்லை 5500 யூனிட் எடுத்துட்டேன், 500 யூனிட் கூடுதலாக எடுத்துட்டேன்னா அது கணக்கில் சரியாக வரலன்னு சொல்லி அது பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த தொகையை வசூல் பண்ணுறது தான் சட்டம் இருக்கு. ஆனால் இங்கே நடந்திருக்கிறது என்ன, இங்கே நடந்திருக்கிறதே ஒரு மிகப்பெரிய கொள்ளை. அது என்னன்னு கேளுங்க, அது என்ன அப்படின்னா, இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, 18 கோடி தான் வருமானம் சொல்லியிருக்காங்க, ஆனால் கொல்ல போனது சும்மா 60,000 கோடி மதிப்பிலான மணலை எடுத்திருக்காங்க. அது சட்டத்துக்கு புறம்பாக ஒட்டு மொத்தமாக மறைச்சிருக்காங்க. அந்த மறைக்கப்பட்ட சுமார் 50,000 கோடிக்குள்ள அந்த கோடி எங்கே போச்சு, 50,000 கோடி எப்படி கூட்டி கழிச்சான்னு திமுக தலைமை குடும்பத்துக்கும் துரைமுருகன் குடும்பத்துக்கும் எவ்வளோ போயிருக்கோம், ஒரு 10,000 கோடின்னு வச்சுக்கோங்க, அந்த 10,000 கோடியை இவன் கருப்பு பணத்தை நல்ல பணமாக மாத்திரக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டிருப்பாங்க. அந்த இடத்துல என்ன மாதிரியான முயற்சியில் ஈடுபட்டாங்க அப்படின்ற விஷயத்துக்கு விசாரணை நடத்தக்கூடாதுன்னு கண்டிப்பாக எந்த நீதிமன்றமும் சொல்லாது. ஏன், ரெண்டுக்கு மேல அளவு வித்தியாசம் வேற. அந்த வழக்குல ஏக 25 கோடி இருக்கு, ஆனா கணக்குல 24 கோடி தான் காமிச்சிருக்காரு, 1 கோடி கூடுதலா சம்பாதிச்சிருக்க சட்டத்துக்கு புறம்பாக அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப கூடுதலாக மண் எடுத்திருப்பாரு, அதுக்கான பனிஷ்மெண்டோட அந்த தொகையை கட்ட சொல்லுங்க. அப்ப ரெண்டுக்கு மேல வித்தியாசம் பெருசு கிடையாது, 24 கோடி 25 கோடி கடா. ஆனா இதுல இருக்கிறது 11 கோடி 60,000 கோடி, என்ன வித்தியாசம், ஒட்டுமொத்த மண்ணையும் எடுத்து எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் பில்ல போட்டு நீ நாட்டுக்குள்ளே வித்துருக்க, ஒட்டுமொத்த நாட்டுடைய கனிம வளத்தையும் கொள்ளை அடிச்சிருக்க, அடிச்ச கொள்ளையில வந்த பணத்தை எல்லாத்தையும் நீ ஊர்ல எங்கேயோ மணி லாண்டரிங் வேலை பார்த்திருக்க. எனவே அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு 100% சரி, இதுல வந்து தப்புறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா அதுல ஏதாவது வழி இருக்காதா அப்படின்னு முட்டி மோதி பார்க்குது இந்த எம் கே ஸ்டாலின் தலைமை அரசு. இல்லையா காலதாமதமா பண்ணுவோம், காலதாமதம் பண்ணுவோம், இந்த எலெக்ஷன் வந்துடும், எலெக்ஷன்ல ஏதாவது ஒரு வாய்ப்புல இந்த பிஜேபி அரசாங்கம் வரலன்னு வச்சுக்கவே காங்கிரஸ் தாஜா பண்ணி எப்படியா தப்பிச்சிடலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு திட்டத்துல தான்
திமுக அரசாங்கம் நீதிமன்றத்தை நாடுது. இப்ப இந்த விஷயத்துல இதுவரைக்கும் சும்மா இருந்த எம் கே ஸ்டாலின் தலைமையில இந்த அரசு பெரிய லெவல பதட்டத்தில் இருக்கு. பதட்டத்துலதான் பதறி போய் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு ஓடி போய் இந்த வழக்கை எப்படியாவது அமலாக்கத்துறை மேற்கொண்டு விசாரணை நடத்தாம தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுது. மேற்கொண்டு விசாரணையை தடுத்து நிறுத்தவே முடியாதுன்றதுக்கான ஆதாரத்தையும் தரேன். அது என்ன அப்படின்னா, 2022 வெஸ்ட் பெங்கால்ல இதே மாதிரி நிலக்கரியை வெட்டி எடுத்து பெரிய லெவலில் சிமக்லி கடத்திருந்தானுங்க. அதை வச்சு ஒரு பெரிய கும்பல் சம்பாரிச்சிருந்தானுங்க. இது சம்பந்தமா நேரடியாக களத்தில் இறங்கின அமலாக்கத்துறை இதே மாதிரியான விசாரணை நடத்தி முடிச்சு கடைசியில் யாருக்கு சம்மன் கொடுத்தான்னு கேளுங்க. அதுதான் பெரிய கூத்தே. அந்த கூத்து இங்கே நடந்துச்சு வச்சுக்கவே ஒட்டுமொத்த திமுக அரசாங்கத்துக்கே அவமானம் அப்படின்னு எம் கே ஸ்டாலின் அரசு பயப்படுது. அது என்ன அப்படின்னா, இந்த கேஸ்ல அமலாக்கத்துறை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த காவல்துறை அதிகாரிகளை ஃபுல்லா பட்டியலிட்டு எல்லாரும் வா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடு, எல்லாருக்கும் சம்மனை கொடுத்து எல்லாம் வா, ஓ இஷ்டத்துக்கு ஆளுங்கட்சியோட சேர்ந்துட்டு கொள்ளையில ஈடுபடுவேன், அதுக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கிறாம நீ இருக்கனா, நீ எதுக்கு காவல்துறையில இருக்க அப்படின்னு கேட்காம கேட்டுச்சு அமலாக்கத்துறை. அதற்காக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்ப அங்கினுடைய ஏடிஜி ராஜீவ் மிஸ்ரா, இவர் தான் இன்டெலிஜென்ஸ்க்கு பொறுப்பானவர். அதுக்கப்புறம் ஏடிஜி ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ், ஏடிஜி என்எம் சிங், இவர் ஸ்பெஷல் டாஸ்க் போர்க்கு பொறுப்பானவர். அதுக்கப்புறம் சிவில் டிஃபென்ஸ்க்கான டிஐஜி ஷியாம் சிங், அதுக்கப்புறம் டிஐஜி டிராபிக், அதாவது போக்குவரத்து துறைக்கான டிராபிக் டிஐஜி சுகேஷ் ஜெயின், இவங்க எல்லா பேருக்கும் சம்மன் கொடுத்து நீங்க எல்லாரும் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வரீங்க, கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். இது வரைக்கும் இந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்க கூப்பிட்டு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பெரிய லெவலில். ஆனா இந்த வேலையை அமலாக்கத்துறை ஆல்ரெடி போன வருஷமே ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க இருந்து இந்த நிலக்கரியை தோண்டி எடுத்து ஸ்மக்லிங் பண்ணி சம்பாரிச்சாய பாருங்க அந்த கேஸ்ல. அதே மாதிரி இங்கே ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் பாருங்க, அது முக்கியமாக எம் கே ஸ்டாலினுக்கு கீழே வரக்கூடிய இந்த காவல்துறை, அவருக்கு கீழே தான் அது வருது. அந்த அதிகாரிகளும் கூப்பிட்டு உழுக்குன்னு வச்சுக்கோங்க யாரும் அதன் மூலம் இவங்க சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க. யார் சம்பாரிச்சிருப்பா, இந்த தலைமை குடும்பமும் துறைமுருகன் குடும்பமும் பெரிய அளவில் சம்பாரிச்சிருக்கோம். அதனால இதை பட்டும் படாமல் அவங்க சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே அதிகாரிகளை ஃபுல்லாக கூப்பிட்டாங்கன்னா நம்ம நிலைமை பெரிய அளவு அதோகதி அப்படின்னு பயப்படக்கூடிய இந்த எம் கே ஸ்டாலின் என்ன பண்றாரு, ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் தன்னுடைய மணல் மாஃபியாக்களை பாதுகாக்கிறதுக்கும் தன்னுடைய அமைச்சர் 1000 கோடிகளை கொள்ளையடிச்சார்ல மணலை வச்சு அதை பாதுகாக்கிறதுக்கும் இந்த அரசாங்கத்தையும் பயன்படுத்துறாரு. இந்த இடத்துல தமிழக அரசுன்னு சொன்னா நல்லா இருக்காது. இந்த ஸ்டாலின் தலைமையில திமுக அரசுக்கு நான் சொல்றேன் என்னன்னா, இதே மாதிரி வரிசை கட்டிக்கிட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டும் கிடையாது, கலெக்டர் மட்டும் கிடையாது, எந்தெந்த அதிகாரிகளும் இந்த மணல் கொள்ளைக்கு துணை புறானோ அத்தனை அதிகாரியும் இன்னைக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு போயே தீர்வானுங்க, போயே ஆகணும். அதுக்கு அத்தனை விவரங்களையும் புள்ளி விவரங்களையும் அடுத்தடுத்து என்னுடைய சார்பாக வெளியிடுவோம். எனவே எந்த அதிகாரியும் தப்ப முடியாது. இந்த விஷயத்திலிருந்து எம் கே ஸ்டாலின் அரசு தப்பு நினைச்சு வச்சுக்கவே அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதை நாங்கள் விடுறதாவும் இல்லை, அதை நான் சொல்லிடுறேன். ஏன் விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மீண்டும் தெளிவாக சொல்றேன். அது என்ன அப்படின்னா, ஒரு 60,000 கோடி சும்மா வச்சுக்கலாம், ஒரு 30,000 கோடி மணல் மூலமாக துரைமுருகன் சம்பாரிச்சிட்டார் அப்படின்றத ஆதாரப்பூர்வமாக நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா அதுக்கு நியாயமா கொஞ்சமாவது மனசாட்சின்னு இருந்துச்சுன்னா, ஒரு முதலமைச்சர் ஒட்டுமொத்த அமைச்சருக்கும் பொறுப்பா இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன சொல்லணும், அதுக்கு முன் வந்து அதில் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். கரெக்டா, அந்த எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம அது எதையும் எதிர்கொள்ளாம நேர எங்க போறாப்புல அவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு நீதிமன்றம் ஏறாருன்னா, இவரை நம்முடைய முதலமைச்சர் சொல்றதுக்கு நாம வைக்கப்படணும். இப்ப அதுல 5 கேள்விகள் மட்டும் மக்கள் சார்பாக முதலமைச்சர் பதில் சொல்லி ஆகணும். என்னென்ன கேள்வினா, முதலாவது தமிழகம் முழுவதும் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களுடைய எண்ணிக்கை என்ன, ஒட்டுமொத்த கட்டிடங்களுடைய எண்ணிக்கை என்ன, முதலாவது அதை சொல்லணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அப்படி கட்டப்பட்ட கட்டிடங்களுடைய எண்ணிக்கைக்கு நிகராக தேவைப்படக்கூடிய மணல் இல்லையா, அது எம்சாண்ட் ஆகட்டும் இல்லாட்டி ஆற்றில் இருக்கக்கூடிய மணல் ஆகட்டும், இந்த மணல்கள் எப்படி பூர்த்தி செய்யப்பட்டது, அதாவது தமிழகம் முழுவதும் 25க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அரசே மணல் குவாரிகள் நடத்தி இந்த மணலை கொண்டு போய் சேர்க்கிறீங்க, அப்ப எவ்வளவு மண் இந்த கட்டிடங்களை கொண்டு போய் சேர்த்தீங்க, இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதற்காக ஓட்டப்பட்ட லாரிகள், நிச்சயமாக லாரிலாம் கவர்மெண்ட் நடத்தலன்னு எனக்கு தெரியும், அப்ப அந்த மண்ணெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு லாரி நிச்சயம் பயன்பட்டிருக்கும். அப்ப அந்த ட்ரக் லோடு இல்ல, எத்தனை ட்ரக் லோடு ஓட்டுனீங்க, லாரி அசோசியேஷன் கொடுக்கக்கூடிய கணக்கும், இந்த ட்ரக் லோடு மண் இருக்கு இல்லையா, அதுக்கான ட்ரக் லோடுக்கான லாரி அசோசியேஷன் கொடுக்கக்கூடிய கணக்குக்கும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய கணக்குக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு, அதற்கு விளக்கம் என்ன. நான்காவது கேள்வி என்ன அப்படின்னா, சமீபத்தில் கேட்கப்பட்ட ஆர்டி மூலமாக கேட்கப்பட்ட கேள்வியில 2022 வரைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள 2022-23 இந்த மணல் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட
வருவாய்ன்றது 18 கோடின்னு சொல்லியிருக்கீங்க. 18 கோடின்றது சென்னையில் இருக்கக்கூடிய, அதாவது சென்னையில் இருக்கிற ஒரே ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் இருக்குல்ல, ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கே 10 ஆறு. அதுக்கு நீங்கள் மண்ணு கொடுத்துருந்தா இந்த 18 கோடி வருவாய் வந்திருக்கும். ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் சேர்த்து நீங்கள் 18 கோடின்னு சொல்கிறீங்களே, இது முழு பூசணிக்காவே சோத்துல மறைக்கிற வேலை இல்லையா? அஞ்சாவது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 25 குவாரிகள் இருக்குல்ல, அந்த 25 குவாரிகளும் எவ்வளோ மண்ணு எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே அனுமதி இருக்கு, அந்த அனுமதிக்கப்பட்ட அளவில் தான் நீங்கள் மண்ணு எடுத்துக்கலாம். மக்களுக்கு இந்த கேள்வி எதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், என்னோட சேர்ந்து கூட்டு களவாணி வேலை ஈடுபட்டாயே அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே பயன்படுத்துவேனா இந்த முதல்வரை நினைச்சு நாங்கள் வெக்கப்படுறோம் நான் சொல்கிறேன். பதிவோட இறுதியாக ரெண்டு விஷயங்கள் சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே சிங்கப்பூர் மாதிரி இல்லப்பா, எப்போ நம்ம ஊரில் சிங்கப்பூர் மாதிரி மாறும், துபாய் மாதிரி மாறும், இதெல்லாம் பேசினா பத்தாது. நம்மளுடைய நாடு ஏழை நாடு கிடையாது, இங்கே எல்லா வளங்களும் உண்டு, ஆனால் அந்த எல்லா வளத்தையும் கொள்ளையடிச்சு வெளிநாடுகளை தன்னுடைய 70 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறது தான் இந்த மாதிரி அரசியல்வாதிகள். அந்த அரசியல்வாதிகளை கொஞ்சமாக நமக்கு விழிப்புணர்வு வரணும், சொரணைன்னு கொஞ்சம் வரணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிங்கப்பூர் போகிறேன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு மெட்ரோ இருக்குது, எடுத்துக்காட்டு சொல்கிறேன், அந்த மெட்ரோ வந்து வாயை புழக்கிறீங்களே ஆகா இவ்வளோ பல பழம்னு வச்சுக்கானு, அந்த மெட்ரோக்கான செலவு அதிகபட்சமே 8000 கோடி தான். எழுது 8000 கோடி. இந்த மணல் கொள்ளையில் அடித்தாலும் 60000 கோடி அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த 5 வருஷத்தில் 15 நகரங்கள், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இப்படின்னு 15 முக்கியமான நகரங்கள், எல்லா நகரங்களையும் சிங்கப்பூரில் இருக்க மாதிரி முழு வசதியுடன் கூடிய மெட்ரோவை உருவாக்க முடியும். எந்த கடனும் வாங்காமல், நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம அரசு கடன் வாங்கி உருவாக்கிட்டு இருக்குது, எந்த கடனும் வாங்காமல் இந்த மணல் மூலமாக வரக்கூடிய வருமானத்துங்க அதை வச்சே நிறைவேற்ற முடியும். அப்போ சிங்கப்பூரை மாறக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ஆனால் அதை கொள்ளையடிச்சுட்டு போகிறவ யாரு? நம்ம வடிவில் ஒரு படத்தை சொல்லுவார்ல, துபாயில் போகிற சாலைகள் இருக்கு பாரு, அதை சோறை குவிச்சு வச்சு சாப்பிட்லான்டானே, அதெல்லாம் பேசினா பத்தாது, அப்படி அவங்க மட்டும் இருக்காங்கன்னு நினச்சா பத்தாது. அந்த சாலையோட மதிப்பு அதிகபட்சம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சாலைகள் எதனால ப்ராப்ளம்ன்றத நீங்க தேடி பாத்துக்கோங்க. இங்க அடிச்சாலும் 60000 கோடி, இத 5 வருஷத்துக்கு கணக்கு போடுறது சும்மா 1.5 லட்சம் கோடி வரும். இந்த 1.5 லட்சம் கோடி இருந்துச்சு வச்சுக்கவே, சென்னை இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே துபாயில் இருக்க மாதிரி ரோட மாத்திரலாம், துபாய் மாதிரியே மாத்திரலாம். அந்த அளவுக்கான காசை தான் இவங்க கொள்ளையடிச்சு வெளிநாட்டில் கொண்டு சேர்க்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய தலைமுறைக்கும். வெறும் சாலைகள் இல்லாட்டி ட்ரெயினோ அது மட்டும் சொல்ல விரும்பல, இன்னும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வச்சே சொல்றேனே, எடுத்துக்காட்டு கடலோர மாவட்டங்கள் நம்மகிட்ட அதிகம், கடலோர மாவட்டம் கூடிய மீனவ சமூகம் அதிகம், ஒட்டுமொத்த மீனவ சமூகத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? சோ 10,50,000 பேர். இந்த 10,50,000 பேர் கஷ்டப்படுறது காரணமே போதுமான உபகரணங்கள் இல்லை, மீன்பிடி உபகரணங்கள் இல்லை, அதுக்கான வசதிகள் இல்லை. அதாவது சர்வதேச அளவில் மீன் பிடிக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு அவங்ககிட்ட இல்லை. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் அமெரிக்கா எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்க, ஒரு மீனவ சமூகத்தில் இந்த மாதிரியான படகுகள் உண்டு, இதை எடுத்துக்கிட்டு பெரிய அளவில் தூரங்கள் போய் மீன்களை பிடிச்சிட்டு வர முடியும். எடுத்துக்காட்டு சொல்கிறேன், இந்த படகோட மதிப்பு எவ்வளோ நினைக்கிறீங்க? 50 லட்சம். இந்த 50 லட்சம்னு வச்சுக்கோமே, இங்கே இருக்கக்கூடிய இந்த துறைமுருகன் அடிச்சுட்டு போன காசு இருக்கு இல்லையா, அடிச்சுதான் சொல்லக்கூடிய காசு இருக்கு இல்லையா, சும்மா 60000 கோடி. அந்த 60000 கோடி மட்டும் இருந்து வச்சுக்கோ, அந்த மணல் கொள்ளையில் மூலமாக கொள்ளையடிக்கிற காசு இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து அதை அப்படியே டிவைட் பண்ணி நம்ம இங்கிருக்கூடிய மீனவர்களுக்கு கொடுத்து வச்சுக்கோவேன், சும்மா 120,000 மீனவர்களுக்கு இந்த படகை எந்த கடனுமே இல்லாமல் நம்ம வாங்கி கொடுக்க முடியும். அப்போ அமெரிக்கா அளவுக்கு நம்மளால் முன்னேற முடியும், துபாய் அளவுக்கு நம்மளால் முன்னேற முடியும், சிங்கப்பூர் அளவுக்கு நம்மளால் முன்னேற முடியும். ஆனால் முன்னேறாமல் நாசமாக போகிறதுக்கு காரணம் யார்? இந்த மாதிரி அரசியல்வாதிகள். இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், அது ரெண்டாவது விஷயம். அது என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த வேலையுமே எம்கே ஸ்டாலின் தன்னை காப்பாற்றிக்கிறது மட்டும் கிடையாது, தன்னுடைய அமைச்சர் துரைமுருகனை காப்பாற்றுறதுக்கு மட்டும் கிடையாது, அவரோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி காலங்காலமாக மாஃபியா வேலை, அந்த மண்ணை திருடி விற்கக்கூடிய ஒரு மாஃபியா கும்பல் இருக்குது. அந்த கும்பலுடைய முக்கியமான தலைகள் இந்த ரெண்டு, ஒருத்தர் புதுக்கோட்டை ராமச்சந்திரன், இன்னொருத்தர் யாரு, திண்டுக்கல் ரத்தினம். இந்த ரெண்டு பேரையும் காப்பாற்றணும், இந்த ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட ஒட்டுமொத்த நெட்வொர்க்கை காப்பாற்றணும். ஏன்னா கரிகாலன் யாருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காரு? துறைமுருகன் குடும்பத்துக்கு. இந்த ராமச்சந்திரன் ரொம்ப காலமாக யாருக்கு நெருக்கமாக இருக்காரு? இந்த எம்கே ஸ்டாலின் கும்பலுக்கு நெருக்கமாக இருக்காரு. எனவே இந்த கும்பலை காப்பாற்றணும், யாரு, மாஃபியா கும்பலை காப்பாற்றுறதுக்கு அரசாங்கத்தையே பயன்படுத்தாருனா இவர் கூட ஒரு கேவலமான முதல்வர் உலகத்திலே கிடையாது. நான் எனவே இறுதியாக சொல்கிறேன், கருணாநிதியை விட மிக மோசமான 100 மடங்கு மோசமான கொள்ளையராக வந்து சேர்ந்திருக்கார் எம்கே ஸ்டாலின். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ரெண்டாவது வீடியோ, முதலாவது ஒரு வீடியோ ஆதாரம் போட்டிருக்கோம், ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கோம், மூணாவது வீடியோ என்ன பண்ண போறோம்னா, அடுத்தடுத்து ஆதாரங்களை வெளியிடும். அடுத்தடுத்து ஆதாரங்கள் வெளியிடுறது மட்டும் கிடையாது, அதை நம்ம எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும், யார் யார்கிட்டலாம் கொண்டு போய் சேர்க்கணும். அமலாக்கத்துறை மட்டும் வந்தால் பத்தாது, ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஆரம்பித்து உச்சநீதிமன்றத்தில் தொட்டு ஜனாதிபதி வரைக்கும் உள்ளே உழைஞ்சாலும். ஏன்னா இது ஒரு பெரிய கொள்ளை,
இது ஒட்டு மொத்தமாக நாம் எல்லார் காதுக்கும் கேட்குற மாதிரி நம்ம இந்த பிரச்சனையை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தோம்னு வச்சுக்கோமே, இதுக்கு ஒரு தீர்வை நோக்கினாங்கச்சுன்னா அது என்ன தீர்வாக அமையும்னா, இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்குள்ள அதை டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு போய் நிற்கும். அந்த வேலைக்கு நான் முயற்சி பண்ணலாம், உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. எனவே வரக்கூடிய வாரங்கள் மிகவும் முக்கியமான வாரங்கள்.